ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் பீஸா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பீஸா பேஸ் செய்யறதுக்கு 2.5 கப் போல் மைதா மாவு பவுலில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா, வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மாவு வந்து நல்லா சேர்ந்துடும். சேர்ந்தது பிறகு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய போகிறோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த மெஷர்மெண்ட் மாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 கப் தண்ணி தான் தேவைப்படும். அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லாவே பினஞ்சிட்டேன். பினஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கடைசியாக லைட்டாக எண்ணெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு இதை கரெக்டாக 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயிலை வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் மாவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பீஸா சாஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். என்னோட சேனலில் ஆல்ரெடி பீஸா சாஸ் எப்படி செய்யணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பீஸா சாஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி சாஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா, கெச்சப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து மிக்சட் ஹப்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா நைஸாக வரும். அப்படி இல்லைனா சின்ன சின்ன நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் ரெடி. மாவு பிணைஞ்சிட்டு ஊறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பீஸா சாஸும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பீஸா செய்யறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். ஏன்னா அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான், வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜான்ட்டு. ஸோ இப்போ என்னோட மாவு வந்து நல்லா 1 மணி நேரம் வரையும் கரெக்டாக ஊறிடுச்சு. திருப்பி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரையும், 5 நிமிஷம் வரையும் நல்லாவே மாவு பிசைஞ்சாச்சு. என்னோட மாவு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பால் சைஸில் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணதுக்கு பிறகு நம்ம சப்பாத்தி கட் டைப்பில் இதை ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கெலாம் தேய்க்கிற மாதிரி ரொம்பவே தின்னாக செஞ்சிடாதீங்க. ஏன்னா பீஸாவுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நான் தேய்ச்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் வந்து நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பேஸ் மேலே பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா உள்ளர வரையும் இறங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேன் வந்து சூடானோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளோட பீஸா பேஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கத ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட பீஸா பேஸ் வந்து நல்லா உப்ப ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்த சைடு நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் ஆனது பிறகு நம்மளோட ஒரு பேஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நம்ம மிச்சம் இருக்க மாவில் எல்லா பேஸையும் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு பேஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பீஸா செய்கிற பிளானே எதனால அப்படின்னா, நான் மதியானமே சிக்கன் 65 கொஞ்சம் செஞ்சிருந்தேன். ஸோ அதுவே வந்து இதில் டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பீஸையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பீஸாவுக்கு டாப்பிங்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பீஸா இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணது பிறகு என்னோட டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி. பீஸா சாஸு, சீஸு, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ ஒரு பேஸ் நான் எடுத்துக்கிறேன். பேஸ் மேலே பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கேப்சிகம் கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு கேப்சிகம் பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நறுக்கி வச்ச சிக்கன்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே கடைசியாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சீஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சீஸ் வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா, பீஸா சாஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஆனியன் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு லேயர் சீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அடுத்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா, என்னோட பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேஸை வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு குக் பண்ணால் மட்டும் போதும்.
எக்ஸாக்டா 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா நம்மளோட பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சுட சுட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க பேஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு கரெக்டா 1 வீக் வரையுமே யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பேஸ் வந்து குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு பீஸா செய்ய ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஃபைனலா நம்மளோட பீஸாவுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆர்கேனோ வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டியதா சுட சுட. பீஸா டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா கட்டரை வச்சு ஒரு பீஸ் கட் பண்ணேன். கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சீஸியாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதே மாதிரி நல்லாவும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.